சட்டத்தின்படி டாஸ்மாக் மூலமா போதைப் பொருள் விற்கிறது குற்றம். போதை தரக்கூடிய, மதிமயக்கம் செய்யக்கூடிய, உடல் நலத்துக்கு எடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் கொடுக்க கூடாது. கொடுக்கறவங்களுக்கு வந்து 10 வருஷம் சிறை தண்டனை. சட்டத்துல தெளிவா இருக்கு. ஆனா வந்து அரசாங்கம் வந்து மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு சொல்லிட்டு போர்டு எழுதி வச்சுட்டு ஒரு குற்றத்தை வந்து ஈடுபட்டு இருக்காங்க. கொலைகாரன் வந்து நான் வந்து செய்யக்கூடிய செயல், நான் வந்து கொலை வந்து ஒரு பாவ செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுதி வச்சுட்டு கொலை பண்ணா நம்ம ஏத்துக்க முடியாது. அதே மாதிரிதான் அரசாங்கம் வந்து எழுதி வச்சுட்டு டாஸ்மாக்ல போதைப் பொருள் விற்கிற குற்றத்தை செய்யறதை ஏத்துக்கவே முடியாது. உடல்நலத்துக்கு எடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் கொடுக்கறதுக்கு வந்து சட்டத்துல இடம் கிடையாது. அதான் இந்த சட்டத்துல தெளிவா சொல்றாங்க. இதை வந்து ஏத்துக்க முடியாது. அதான் வந்து நான் வந்து தொடர்ச்சியா வந்து 2010 லா காலேஜ்ல சேர்ந்ததுல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். இப்ப நான் முடிச்சு 4 வருஷம் ஆயிடுச்சு. என்னோட சட்டப்படியான கேள்விக்கு அரசாங்கத்துக்கிட்டயோ நீதிபதிகள்கிட்டயோ வந்து அவங்கள்ட்ட வந்து பதிலே கிடையாது. பதில் சொல்ல முடியாமனா தொடர்ச்சியா வந்து எங்களை வந்து அரெஸ்ட் பண்றது. 100 முறைக்கு மேல வரைக்கும் கைது பண்ணிருக்காங்க, சிறையில் அடைச்சிருக்காங்க நிறைய தடவை. அப்பா வந்து என் கண்ணு முன்னாடி வந்து அடிப்பாங்க, போலீஸ் அடிச்சிருக்காங்க, கட்சிக்காரங்களை விட்டு வந்து ஆளுங்களை ஏ விட்டு வந்து அடிச்சிருக்காங்க. இது மாதிரி வந்து எங்க மேல அடக்குமுறை தான் ஏ முடியுதே தவிர, நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் 2010 இருந்து கேட்டுட்டு இருக்க இதே கேள்விதான். சட்டத்துக்கு விரோதமா அரசாங்கம் எப்படி போதைப் பொருள் விற்கலாம், நீதிமன்றங்கள் வந்து எப்படி அனுமதிக்கிறீங்க? இந்த கேள்விக்கு வந்து அரசாங்கத்துக்கிட்ட நீதிமன்றத்துக்கிட்டே வந்து பதிலே கிடையாது. இந்த கேள்விக்கு வந்து அவங்க பதில் சொல்ற வரைக்கும் கண்டிப்பா நான் வந்து விடமாட்டோம். சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா வந்து அரசாங்கம் முதல்ல வந்து சரியா செயல்படணும். அரசாங்கமே வந்து மக்களையும் வந்து போதைக்கு அடிமையாக்கி நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுன்றக்காக வந்து போராட்டம் பண்றோம். சாதாரண மக்கள்ல ஒரு மக்களுடைய ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய போராட்டம் தான் எங்களுடைய போராட்டம். இப்ப நான் வந்து ஒரு அரசாங்கத்துறையில விவசாயத்துறையில வேலை பார்த்துட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு 15 லட்சம் ரூபாய் பென்ஷன் பணத்தோட ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸோட பொது வாழ்க்கைக்கு வந்தேன். ஏதாவது நம்மளால முடிஞ்ச சமுதாயத்தை செய்வோம் சொல்லி தொடர்ந்து வந்து 10-11 வருஷமா போராடிட்டு இருக்கோம். என் பொண்ணுக்கு 2 பிள்ளைய வந்து சட்டம் படிக்க வச்சிருக்கேன். சட்டம் படிக்க வச்சு நியாயமா வந்து கேள்வி கேட்கணும், சமுதாயத்தை சரி பண்ணணும், அப்பதான் நீங்களாம் நல்லபடியாக வாழ முடியுறதுக்காக போராடிட்டு இருக்கிறோம். ஒரு நியாயமான கேள்விக்கு அரசாங்கம் பதில் சொல்ல மாட்டேங்குது, நீதித்துறையும் பதில் சொல்ல மாட்டேங்குதுன்னா இந்த சமுதாயத்தில் எப்படி வாழ முடியும்? எவ்வளவு அடக்குமுறை, எவ்வளவு வந்து கொடுமைப்படுத்துறது? ஒரு ஒரு பொம்பளை பிள்ளையோட கல்யாணத்தை நிப்பாட்ட வரைக்கும் வந்து நீதித்துறை அரசாங்கம் வந்து போறாங்கன்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு வெஞ்சன்ஸ் எங்க மேல வச்சிருப்பாங்க? நீங்க மக்கள் வந்து யோசிச்சு பாக்கணும். இந்த உண்மையெல்லாம் மக்கள்கிட்ட சொல்ல போறோம். எவ்வளவு கொடுமைகள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், கொஞ்ச நஞ்சம் கிடையாது, அவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம். அது எல்லாத்தையும் வந்து மக்கள்கிட்ட வந்து வெளிப்படையா இதுதான் நாங்க வந்து சாராய கடையை வந்து மூடணும்னு சொல்றோம், மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்றோம், ஆனா கவர்மெண்ட் கோர்ட்டும் இவ்வளவு கொடுமை பண்றாங்க, இவ்வளவு தூரம் வந்து அடக்குமுறை பண்றாங்கன்ற உண்மைகளை வந்து மக்கள்கிட்ட வெளிப்படையா சொல்றது முடிவு பண்ணிருக்கிறோம். வர 29 வந்து மதுரையில இருந்து வேலூர் வரைக்கும் ஒரு பிரச்சார பயணத்தை தொடங்க போறோம். தொடங்கி வந்து ஒவ்வொரு கிராம நகர ஒவ்வொரு பகுதியிலையும் மக்களை சந்திச்சு இதான் வந்து உண்மை, இதை வந்து நாங்க செய்யறது வந்து எந்த விதத்துல வந்து குற்றம், அரசாங்கம் செய்யறது குற்றமா அல்லது நாங்க செய்யறது குற்றமா, மக்கள் வந்து நியாயம் சொல்லுங்க, நீதி சொல்லுங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து வெளிப்படையா பிரச்சாரம் பண்ண போறோம். அதே போல எலெக்ஷன்ல வந்து இன்னைக்கு முதலமைச்சர்ல இருந்து துணை முதலமைச்சர்ல இருந்து எல்லா அரசியல்வாதிகளும் இன்னைக்கு வேலூர்ல போய் ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நாங்க மக்கள்கிட்ட போவோம், வீடு வீடா போவோம். நாங்க செய்யறது நியாயமா அல்ல கவர்மெண்ட் செய்யறது நியாயமா, நீங்க பதில் சொல்லுங்க, நியாயம் சொல்லுங்கன்னு சொல்லி வேலூர்லயும் மக்கள்கிட்ட போய் நியாயம் கேட்க போறோம். மக்கள் அனைவரும் இந்த போராட்டத்துக்கு இந்த இயக்கத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க.